IVM. வணக்கங்க, நான் கவிதா பேசுறேன். வெல்கம் டு கதை பாட்காஸ்ட் சிவகாமியின் சபதம். இது எபிசோட் நம்பர் 142. இந்த எபிசோடோட டைட்டில் போதி தர்மரின் கதை. இந்த எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கவிதாஸ் கதை பாட்காஸ்டில் நீங்கள் இந்த கதையை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை எந்த பாட்காஸ்ட் ஆப்லேயும் இந்த கதையை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கதை பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். வாதாபியில் கொள்ளையடித்த பொண்ணு நாணய வார்ப்படத்துக்காக அமைக்கப்பட்ட அச்சுகளில் ஊற்றி எடுத்து லட்சம் லட்சமாக கழஞ்ச நாணயமாக செஞ்சு குவிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு பல்லவ பாண்டிய வீரனுக்கும் அவனவன் தானே சேகரிச்சுக்கிட்ட செல்வத்தை தவிர தலைக்கு 10 பொற்கழஞ்சுகள் கொடுக்கப்பட்டுச்சு. போர் வீரர்களுக்கு இந்த மாதிரி பரிசு கொடுத்தப்புறம் படை தலைவர்களுக்கும் சிறந்த வீர செயல் செஞ்சவங்களுக்கும் விசேஷ பரிசு கொடுக்கப்பட்டுச்சு. யானைகளும் குதிரைகளும் சுமந்து போகக்கூடிய அளவு செல்வங்களும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டுச்சு. சரி, இந்த கோலாகலங்கள் எல்லாம் நடக்கட்டும், நாம கொஞ்சம் கதை பேசலாம். சிம்ம விஷ்ணு பல்லவர் மகேந்திரவர்மரோட அப்பா. அவரோட அப்பா சிம்மவர்மன், 3வது சிம்மவர்மன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர். சிம்மவர்மனுக்கு சிம்ம விஷ்ணு தவிர பீமவர்மன் அப்படின்னு ஒரு மகன் இருந்தார். அவரோட வழி வந்தவர் தான் இப்போ போர்ல நரசிம்மருக்கு உதவுற ஆதித்தவர்மன். அவர் வழி வந்தவர் தான் சொல்றாங்க. ஆனா நான் படித்த ஒரு வரலாற்று புதினத்துல சிம்மவர்மனுக்கு 4 மகன்கள். முதல் மகன் சிம்ம விஷ்ணு, தானவர்மன் அடுத்து, ஜெயவர்மன் அடுத்து பீமவர்மன். இதுல சிம்ம விஷ்ணு தான் பட்டத்து இளவரசர். 2வது பையன் தானவர்மன் காம்போஜ இளவரசியை கல்யாணம் பண்ணிட்டு காம்போஜ மன்னரா இருந்தாரு. பின்னாடி இந்த வம்சத்துல வந்த நந்திவர்மன் தான் பல்லவ வம்சத்துல வாரிசு இல்லாதப்போ அவரை அந்த நந்திவர்மனை இங்க கூட்டிட்டு வந்து அரியணையில ஏத்தி உட்கார வச்சாங்க. அப்படி ஒன்றும் பிரபலமான மன்னரா அவர் 7களில் குறிக்கப்படல. சில பேர் அவர் பெரிய வீரர்னு சொல்றாங்க, சில பேர் இல்லைன்றாங்க. சரி, அதை விடுங்க. தானவர்மரை பத்தி சொல்லியாச்சு. அடுத்து ஜெயவர்மர். இவரை நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இவர் தேக்கு மர தேகத்தை உடையவர். நான் நரசிம்மர் நீண்ட ஆஜானுபாகவான ஒருத்தர் அப்படின்னு கல்கி சொன்னதும் எனக்கு இந்த ஜெயவர்மன் தான் ஞாபகம் வந்தார். மிகப்பெரிய வீரர், நிறைய கலைகள் கற்று தேர்ந்தவர். அன்ஃபார்ச்சுனேட்லி இவர் நிறைய காலம் நம்ம நாட்டில் இல்லாமல் சைனாவுக்கு போயிட்டார். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே யாருன்னு. எஸ், போதி தர்மர்னு அழைக்கப்பட்ட ஜெயவர்மர் தான் அவர். பிரதிஞாரா அப்படின்னு சைனாலேருந்து வந்த ஒரு நோக்குவர்ம கலையில் சிறந்த பெண்மணியோட சிஷ்யரா இவர் கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் நிறைய மூலிகைகளை வச்சு சைனால மக்களுக்கு வந்த ஆட்கொள்ளி நோயை விரட்டுனதும், சூலினிங்கிற பூஜையை அங்க செஞ்சு அவளுக்கு கோயில் கட்டினதும் வரலாறு. அந்த சூலினி கோயில் தான் ஷாவோலின் டெம்பிள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஜெயவர்மன் மாதிரியும் நரசிம்மர் தெரியல. நாம ரெண்டு பேரையும் நேர்ல பார்க்கல. டைம் மிஷினோட மகத்துவம் இப்பதான் எனக்கு புரியுது. என்ன செலவானாலும் ஒன்று வாங்கி போடணும். எப்போ செய்வாங்களோ தெரியலையே. சரி, இது இந்த கதை நான் அத்திமலை தேவல்ல படித்தது. நரசிம்மா அவர்கள் எழுதினது இந்த கதையில் வருதே தவிர வரலாற்று குறிப்புகள் எனக்கு கிடைக்கல. அதாவது வரலாற்று குறிப்புகளில் சிம்ம விஷ்ணுவும் பீமவர்மனும் மட்டும்தான் சிம்மவர்மனுக்கு மகன்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது இந்த கதையில் வர்ற குறிப்புகள். சரி, இனிமேல் நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு பல்லவ பாண்டிய வீரனுக்கும் அவனவன் தானே சேகரிச்சுக்கிட்ட செல்வத்தை தவிர தலைக்கு 10 பொற்கழஞ்சுகள் கொடுக்கப்பட்டுச்சு. போர் வீரர்களுக்கு இந்த பரிசுனா படை தலைவர்களுக்கும் சிறந்த வீர செயல் செஞ்சவங்களுக்கும் விசேஷ பரிசுகள் கொடுக்கப்பட்டுச்சு. யானைகளும் குதிரைகளும் எடுத்துட்டு போகக்கூடிய அளவு செல்வங்கள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டுச்சு. துங்கபத்திரைக்கும் கிருஷ்ணை நதிக்கும் அந்த பக்கம் பல்லவ ஆதிக்கத்துக்கு உட்பட்ட அகண்ட பிரதேசத்தை எல்லாம் வேங்கிய தலைநகராக கொண்டு சர்வாதிகாரத்தோட ஆளும்படியா ஆதித்தவர்மரை மாமல்லர் நியமிச்சார். இலங்கை இளவரசன் மாணவன்மருக்கு தகுந்த வெகுமதி அளிக்கிறது பத்தி மாமல்லர் யோசிச்சப்போ, பிரபு, என் அப்பா வீட்டில் இருந்த அரசாண்ட இலங்கை அரியணை தான் நான் வென்ற பரிசு, வேற எதுவும் எனக்கு வேணாம் அப்படின்ட்டாரு மாணவன்மர். கடைசியில் மாமல்லர் பரஞ்சோதியை பார்த்து சொன்னார், நண்பா, இந்த மகத்தான வெற்றி முழுசும் உங்களோடது. இதனால இந்த வெற்றி மூலம் கிடைச்ச அளவே இல்லாத பொக்கிஷங்களும் உங்களோடது தான். 30,000 யானைகள், 60,000 குதிரைகள், காஞ்சி அரண்கள் எல்லாம் கொள்ளாத அளவு ரத்தினங்கள், அளவிட முடியாத தங்கம், வெள்ளி ஆபரணங்கள், இது எல்லாமே நமக்கு இந்த போர்ல லாபமா கிடைச்சிருக்கு. இதுல ஒரு பகுதியையாவது நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும். 5,000 யானைகளும், 10,000 குதிரைகளும், அதுங்க சுமக்கக்கூடிய அளவு செல்வங்களும் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்ன மாமல்லரை மேலே பேச விடாதபடிக்கு இடைமறிச்சு பரஞ்சோதி சொன்னாரு, பல்லவேந்திரா மன்னிக்கணும்,
உங்ககிட்ட நான் கேட்கறது முக்கியமா உங்களோட இதயத்துல ஒரு சின்னோண்டு இடம், அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் கேட்கிற பரிசு ஒன்னு இருக்கு, அதுவும் வாதாபி கோட்டையிலேருந்து கொண்டு வரப்பட்டதுதான்னு பொடி வச்சு சொன்னாரு. ஆஹா, அது என்னது, அது என்ன அதிசயமான பொருள் அப்படின்னு மாமல்லர் ஆச்சரியமா கேட்டாரு. அந்த பொருள் இதுவும் இந்த மூடு பல்லக்கில் இருக்குன்னு பரஞ்சோதி சொன்னதும் நாலு வீரங்க ஒரு மூடு பல்லக்கை கொண்டு வந்து இறக்குனாங்க. பல்லக்கை திறந்ததும் அதுக்குள்ளே நாம் ஏற்கனவே பார்த்த விநாயகர் விக்கிரகம் இருந்துச்சு. வாதாபி கோட்டை வாசலில் இருந்த அந்த விக்கிரகத்துக்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டதை பற்றி பரஞ்சோதி சொல்ல, அதை தன்னோட கொண்டு போய் தான் பறந்து வளர்ந்த செங்காட்டங்குடி கிராமத்தில் பிரதிஷ்ட பண்ண ஆசைப்படுறதா சொன்னார் பரஞ்சோதி. இந்த சிலையை தவிர வாதாபி நகரத்திலேருந்து கொண்டு வரப்பட்ட எந்த பொருளும் தனக்கு வேண்டியதில்லைன்னு பரஞ்சோதி கண்டிப்பா மறுத்துட்டாரு. வேற வழி இல்லாம மாமல்லர் பரஞ்சோதியோட இஷ்டத்துக்கு ஆமான்னு சொல்ல வேண்டியதாயிடுச்சு. பரஞ்சோதி ஸ்தல யாத்திரை போகும்போது ரெண்டு யானை, 12 குதிரை, 100 காளால் வீரர்கள், இந்த பரிவாரங்களை மட்டும் கூட கூட்டிட்டு போகணும்னு மாமல்லர் புடிவாதம் பிடிச்சு தன்னோட நண்பனை இணங்க வச்சார். மறுநாள் மத்தியானம் மாமல்லரும் பல்லவ படையும் அவங்க வந்த வழியே காஞ்சிக்கு கிளம்புறதா திட்டம். பரஞ்சோதியார் துங்கபத்திர கரையோட போய் ஸ்ரீசைலம் இந்த கஷேத்திரங்களை தரிசிச்சுட்டு வர்றதுக்காக அன்னைக்கு காலையிலேயே தன்னோட சின்ன பரிவாரத்தோட கிளம்பினார். கிளம்புறதுக்கு முன்னால மாமல்லர்கிட்ட கடைசியா சொல்லிட்டு கிளம்புறதுக்காக சக்கரவர்த்தியோட கூடாரத்துக்கு பரஞ்சோதி வந்தார். அப்போ பல்லவ பாண்டிய வீரர்கள் தங்களோட கட்டுப்பாட்டையெல்லாம் மறந்துட்டு அங்கே கூட்டமாக கூட்டிட்டாங்க. பரஞ்சோதியோட புது வேஷம், அவதாரம் அவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. கத்தி, கேடயம், வாள், வேல், தலைப்பாகை, கவசம், அங்கி இதையெல்லாம் களைஞ்சிட்டு பரஞ்சோதி நெத்தியில வெந்நீர் பூசி தலையிலையும் கழுத்துலையும் ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு பழுத்த சிவபக்தரோட உருவமா விளங்கினார் அவர். அவரோட திருமுகம் நேற்று வரைக்கும் இல்லாத கலையோட சுடர் விட்டு பிரகாசிச்சுது. கொஞ்ச நேரம் திகைச்சு போய் நின்ன வீரர்களை பார்த்து பரஞ்சோதி கும்பிட்டதும் சேனாதிபதி பரஞ்சோதி வாழ்க, வாதாபி கொண்ட மகாவீரர் வாழ்கன்னு கூவுனாங்க. பரஞ்சோதி அவங்கள கை கூப்பி கும்பிட்டாரு. அப்புறம், நண்பர்களை, இன்னையிலேருந்து நான் சேனாதிபதி இல்லை, தளபதியும் இல்லை, சிவனடியார்களுக்கு திருத்தொண்டு செய்யும் தொண்டர் கூட்டத்துல அடியன் ஒரு சிறு தொண்டன்னு சொன்னார். அளவில்லாத வியப்போடையும் பக்தியோடையும் இதை கேட்டுக்கிட்டு இருந்த பல வீரர்களை ஒருத்தன் அப்போ ஒரு அமர கோஷத்தை எழுப்பினான். சிவனடியார் சிறு தொண்டர் வாழ்க அப்படின்னு அவன் கம்பீரமா கோஷிச்சத 100 குரல்கள் திருப்பி கூவிச்சு. சிறு தொண்டர் வாழ்கன்ற கோஷம் 4 பக்கத்துல இருந்தும் பரவி 1000 குரல்களை ஒழிச்சு எதிரொலிச்சுது. பரஞ்சோதியார் தன்னோட சின்ன பரிவாரத்தோடையும் வாதாபி விநாயகரோடையும் நெடுந்தூரம் போய் கண்ணுக்கு மறையிற வரைக்கும் சிறு தொண்டர் வாழ்கன்னு சிரஞ்சீவி கோஷம் அந்த பட சமுத்திரத்துல திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்துச்சு. வரலாறுல பரஞ்சோதிய பத்திய குறிப்புகள்ல படைத்தலைவர் பரஞ்சோதி அரச அவையில ஆலோசனை சபையில இடம்பெற்றிருந்தார். பல்லவ வேந்தர் யானை, குதிரை, காலாட்படைகளை வச்சிருந்தாங்க. அப்படைகள் பல்லவ பெருநாட்டை சுற்றி இருந்த எல்லா அரசு படைகளையும் வெல்ல வல்ல பேராற்றல் பெற்றிருந்தன. போரில் வல்ல சாளுக்கியர் படைகளையே சிதறடிச்ச ஆற்றல் பெற்ற பல்லவ படைகளையும் அதோட தலைவன் பரஞ்சோதி மாதிரி வீரர்களையும் என்னன்னு மதிப்பிட முடியும்? பரஞ்சோதி வடமொழி தென்மொழிகள்ல வல்லவராயிருந்தார். பல வகை சாத்திரங்கள்ல தேர்ச்சி பெற்றிருந்தாரு. மருத்துவ கலை நிபுணராக இருந்தார். இதுலேருந்து அவர் சாதாரண வீரர் மட்டும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம இப்போ கதைக்குள்ள போகலாம். தை மாசத்தோட பிற்பகுதியில் ஒரு நாள் காலை நேரத்தில் வானம் அப்பும் மந்தாரமா இருக்கும். அந்த வருஷம் ஐப்பசி கார்த்திகையில் நல்ல மழை பெஞ்சிருந்ததுனால தாமர குளம் நிரம்பி கரையை தொட்டுக்கிட்டு தண்ணீர் ததும்பிச்சு. காலை சூரியனே மேகங்கள் மூடி இருந்தாலும் குளத்துல செந்தாமரை புஷ்பங்கள் நல்லா மலர்ந்து இனிமையான நறுமணத்தை 4 திசையிலையும் பரப்பிட்டு இருந்துச்சு. இறகுகளில் சிவப்பு வரியோட உள்ள நீல நிற வண்டுகள் மலர்ந்த செந்தாமரை பூக்களை வலம் வந்து இசைப்பாடி மகிழ்ந்துச்சு வண்டுகள். பளிங்கு தெளிஞ்சிருந்த தடாகத்தோட தண்ணியில பெரிய பெரிய கயல் மீன்கள் மந்த மந்தையா நீந்தி விளையாடிட்டு இருந்துச்சு. பச்சை பசுங்குடைகளை போல தண்ணியில இருந்து கம்பீரமா எந்திரிச்சு தலை நிமிந்து நின்ன தாமரை இலைகள்ல முத்து நீர் துளிகள் அங்கேயும் இங்கேயும் தவிழ்ந்து விளையாடுச்சு. தாமர குளத்தை சுத்தியும் வானோங்கி வளர்ந்திருந்த விருட்சங்கள், அதாவது மரங்கள், கப்பும் களைகளும் இலைகளும் தளிர்களுமா தழைச்சு படந்து சில இடங்கள்ல குளத்து மேல தண்ணீர் மேல கவிஞ்சு இருள் அடிச்சுட்டு இருந்துச்சு. பச்சை கிளிகளும் பல வர்ண குருவிகளும் இன்னிசை குயில்களும் இனிய கீதங்களும் மைனாக்களும் குளிர்ந்த தலைகளுக்கு இடையில உட்காந்து இளந்தளிர்களை கோதிக்கிட்டும் பூக்கள் ஆனந்தமா ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் கிளைக்கு கிளை தாவிக்கிட்டும் வசந்த காலத்துக்கு வரவேற்பு கூறிட்டு இருந்துச்சு. இப்படி இயற்கை தேவி பூர்ண அழகோட கொலு வீற்றிருந்த இடத்துல ஜீவராசிகள் எல்லாரும் ஆனந்தமா திருவிழா கொண்டாடிட்டு இருந்த நேரத்துல
மனுஷ ஜென்மம் எடுத்த அவல பொண்ணு ஒருத்தி மட்டும் அந்த குளக்கரையில சோகமே உருவானது மாதிரி உட்காந்துருந்தா. அவ ஆயன சிற்பியோட செல்வ திருமகள், வீராதி வீரரான மாமல்ல சக்கரவர்த்தியோட உள்ளங்க வந்த காதலி, நடன கலை தெய்வத்தோட பரிபூரண அருள் பெற்ற கலை ராணி சிவகாமி தேவி தான். அந்த தாமர குளத்தோட காட்சி சிவகாமிக்கு எத்தனையோ பூர்வ ஜென்ம ஞாபகங்களை உண்டாக்கிட்டு இருந்துச்சு. அந்த தடாகத்தர ஓரத்துல 10 வருஷத்துக்கு முன்னாடி அவ இதே மாதிரி எவ்வளவோ தடவை உட்காந்து தெளிஞ்ச தண்ணியில பிரதிபலிச்ச தன்னோட அழகான உருவத்தை பார்த்துட்டு இருந்திருக்கா. போன 10 வருஷ காலத்துல அவளோட உருவ தோற்றத்துல எந்த விதமான மாற்றத்துக்கும் உட்படுத்தப்படலை. ஆனா அவளோட மனசு அந்த 10 வருஷத்துல எவ்வளோ மாற்றம் அடைஞ்சிருக்கு. அழகான தாமரை மலரையும் அதை சுத்தி வர்ற நீல நிற வண்டுகளையும் பார்க்கும்போது முன்னாள்ல அவ மனசு அடைஞ்ச குதூகலம் இப்ப எங்க போச்சு? தண்ணியில பிரதிபலிச்ச அவளோட பொன்மேனில அழகையும் ஆடை ஆபரண அலங்காரத்தையும் பார்த்தப்போ அவளுக்கு கிடைச்ச பெருமிதமும் சந்தோஷமும் இப்ப எங்க போயிடுச்சு? அந்த காலத்துல அதே தாமரை குளக்கரையில தன்னந்தனியா உட்காந்து கனவு கண்டுட்டு இருக்கிறதுல சிவகாமி எவ்வளவோ இன்பத்தை அனுபவிச்சா. தனிமையில அவ கண்ட அந்த இனிமை இப்ப எங்க? சிவகாமிக்கு சில நேரம் தன்னோட போன வாழ்க்கையெல்லாம் ஒரு நீண்ட இந்திரஜால கனவு மாதிரி தோணுச்சு. தான் அந்த தாமர குளக்கரையில உட்காந்துருக்கதும் தன்னை சுத்தி காணப்படுற அழகான இயற்கை காட்சிகளும் நிஜம்தானா, இல்ல வாதாபி நகரத்து சிறை வீட்டுல உட்காந்தபடி பாக்குற பகல் கனவான்னு அடிக்கடி சந்தேகம் வேற வந்துச்சு. இப்படி ரொம்ப நேரம் ஏதோ உருவம் இல்லாத சிந்தனையில சிவகாமி இருந்தா. வானத்தை மூடி இருந்த மேகப்படலங்கள் கொஞ்சம் விலகி சூரியன் வெளியில வந்து அவ மேல சுளீர்னு வெயில் உரைச்ச பின்னாடி எந்திரிச்சா. ஆயனரோட ஆரண்ய சிற்ப வீட்டை நோக்கி நடந்தா. குதிரை குளம்படியோட சத்தம் திடீர்னு கேட்டதும் அந்த அடி ஒண்ணுன்னு தன் நெஞ்சு மேல படுறது மாதிரி வேதனை வந்துச்சு அவளுக்கு. அந்த குளக்கரையை தேடி அவளோட காதலன் மாமல்லர் குதிரை மேல எத்தனையோ தடவை வந்திருக்கிறது சிவகாமிக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்ப வர்றது யாரு? ஒருவேளை அவர் தானா? ஆகா, அவர் எப்படி பாக்குறது? அவரோட திட பார்வையை எப்படி சந்திக்கிறது? அடி பாவி, உன்னால என்னென்ன வினையாச்சுன்னு ஏதாவது குத்த சொல்ற கண்ணுகளை எப்படி நிமிந்து பாக்குறது? ஒரு குதிரை இல்ல, 2 குதிரை வருது. 2 குதிரைங்க மேலையும் 2 பேர் இருக்காங்க. தனியா அவரை சந்திக்கிறதே முடியாத விஷயம்னா இன்னொருத்தரோட முன்னால அவரை பாக்குறதுன்னா அதை பத்தி கேட்கவே வேண்டியதில்லை. குளக்கரை பக்கத்துல அடர்த்தியா மண்டி வளர்ந்திருந்த புதர் ஒண்ணுல பின்னால சிவகாமி மறைஞ்சுக்கிட்டா. குதிரைங்க 2 பக்கத்துல வந்துச்சு. முன்னால வர்ற குதிரை மேல மாமல்லர் தான் இருந்தாரு. அம்மா, அவர் முகத்துல ஏன் இவ்வளோ கடூரம்? எள்ளு கொள்ளும் வெடிக்குது. எல்லாம் வீதி என்ன சொல்ல முடியும்? என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.